அண்ணா அந்த கோயிலுக்கு போறதுக்கு வழியை சொல்றேன். கரெக்ட்டா நீ கேட்ச் பண்ணிக்க இல்ல நோட் பண்ணிக்க. இடுப்பாவூர் தாலுகா இடுப்பாவூர் துடையூர் சந்தி வெடுப்பூர் மாவட்டம். வெடுப்பூர் மாவட்டம் வெடுப்பூர் மாவட்டத்துல குகையூர் புலி. ஆமா அந்த குகையூருக்குள்ள போகணும்னா மேல அந்த கோயிலை சுத்தியும் அப்படியே சம்ப சம்பையா சம்ப சம்பையா சம்ப சம்பையா புல்லு அப்படியே கோரம் முளைச்சிருக்கு. அவன் கொடுப்பான். முன்ன எல்லாம் 2 ரூபாய்க்கு வச்சுச்சு, இப்பெல்லாம் 3 ரூபா 5 ரூபா. அந்த புடில்லாத மம்டி வாங்கி வாங்கி புடி போட்டு செதுக்கி விட்டு அப்படியே பாத்தின்னு வச்சுக்க. அந்த ஆயால அப்படியே தக 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 தகடு தெரியுவான். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கண்ணம்மா நம்மளை பேசிக் கொண்டிருந்தால் டேய் எங்கடா கை வைக்கிற? டேய் தாமடி பிடிக்காத. எங்கடா நீ வந்து பொம்பளைங்களுக்கு இருக்கிறது எங்கடா நீ பிடிச்சிட்டு இருக்கற? அப்படியே மானகன மண்டல ஏத்துட்டு வந்துற. இரு நான் ஒண்ணும் சொல்ல வரல. அதாவது இப்ப நீ செத்து போயிரன்னு வெச்சுக்க. செத்து இருந்து மாறாட போய் நெஞ்சுலியோ செத்து போயிடுச்சுன்னா இந்த பாதம் உடல மண்ணு தானே திங்கும். ஒரு நாளைக்கு கொடுத்தா நானாவது மனுஷனாவது ஆண்டு அனுபவிச்சுட்டு போவான்ல. இப்படியெல்லாம் பேசுற பொம்பளை என்ன பண்ணும்னா அப்படியே கூதி வடவரையா சுட்டு கரகரையா வச்சுக்கணும். இவனெல்லாம் எந்த இதுல ஏத்தியா ஓலை வச்சுக்கல முன்னாடி உட்காந்துருக்கு. ஓலை வச்சு கேளுங்க எதுக்கு மண்டை கூதி நான் வரவரையா சுத்தன்னு சொல்லுறேன். அதான் நான் வாங்கிக்கிறேன்டா. நீ போய் உட்காருப்போ. ஆயா நீ யாரு? கண்ணம்மா ஓய் ஓய் அப்படி இருந்திட்டாலும் நம்மளே நானும் செட்டுக்கு சேர்ந்தவதான். நம்மளே பேசிக்கொண்டு இருந்தால் வெகு நேரம் ஆகிவிடும். இந்த தெய்வீக சபை சீராக வந்திருக்கும் சிங்கார மேடை எதற்கு என்ன காரணம்? அது தெரியாது. இது தெரியாது எனக்குமே தெரியாது. முன்னாடி என்ன நக்கறதுக்கா வேஷம் போட்டு வந்த? நீ என்ன நரவி படுத்து உபிதாண்டா என்னடா ஒரு வார்த்தை இல்ல தூங்கிட்டே அண்ணா. எதற்கு என்ன காரணம்? அது சீலமுடி அம்மன் கோயிலுக்கு வந்து வேண்டுதல. சீலமுடி அம்மனா? இப்ப நான் பார்த்தாங்க அந்த சீலமுடி அம்மனா. ஆமா தெரியாது. ஆஹா என்ன அந்த கோயிலுக்கு போறதுக்கு வழியை சொல்றேன். கரெக்ட்டா நீ கேட்ச் பண்ணிக்க இல்ல நோட் பண்ணிக்க. சார் ஐ அம் நோட்டிங். நான் நோட் பண்ணிக்கிறேன். இடுப்பாங்கூர் தாலுகா இடுப்பாங்கூர் தாலுகா துடையூர் சந்து வெடுப்பூர் மாவட்டம் வெடுப்பூர் மாவட்டத்துல குகையூர் புலி. ஆமா அந்த குகையூருக்குள்ள போகணும்னா மேல அந்த கோயிலை சுத்தியும் அப்படியே சம்ப சம்பையா சம்ப சம்பையா சம்ப சம்பையா புல்லு அப்படியே கோரம் முளைச்சிருக்கும். அந்த கோரையை சுத்தம் பண்ணாதான் அந்த கோயிலுக்கே போக முடியும். ஐயோ அந்த கோரையை சுத்தம் பண்ணணுமா? பண்ணணும்னா 4 பேரோ 3 பேரா போறதுக்கு இல்ல. உரிய ஆளு நெட்டா பள்ளி கடைக்கு போய் புடில்லாத மம்பட்டி குடுன்னு கேளு. என்னது புடில்லாத மம்பட்டி? அவன் கொடுப்பான். முன்ன எல்லாம் 2 ரூபாய்க்கு வச்சுச்சு, இப்பெல்லாம் 3 ரூபா 5 ரூபா. அந்த புடில்லாத மம்பட்டி வாங்கி புடி போட்டு செதுக்கி விட்டு அப்படியே பாத்தின்னு வச்சுக்க. அந்த ஆயால அப்படியே தக 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 தகடு தெரியுவான். வாயால்ட்ட நல்லா தெரியவாளே. உங்க வாயாலத்தை போய் குனிஞ்சு பாடுறா. டே மண்டபம் எங்க ஆயாலத்தான் எங்க தாத்தா பாத்துட்டு பேத்த கூதி. இன்று நமக்காக நாடகம் முறையீட்டு செய்திருக்கிறார்களே, எதற்கு என்ன காரணம்? இது தெரியாது. நீ என்ன கொலாய்க்கு வந்த வேஷம் சொல்லுங்க. முனியப்பன் கோயில் நோம்பி ஏதாவது முனியப்பன் கோவில் என்னது முத்துமணியப்பன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டி அவர் கையிலிருந்து 10, 50, 100, 1000 வசூல் செய்து நமக்காக இன்று ஓரிரு சதுநாட்டை வைத்திருக்கிறார்கள். வைத்துள்ள நாடகத்தின் பெயர் ஆரவழி சண்டை அள்ளிமுத்து பந்தயம். அதில் நீ யாரு நான் யாரு? நீ தான் வந்து பல்லு வருஷா நான் அள்ளிமுத்து. கண்ணம்மா இன்று நமக்காக அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் அதேதான். அருமையான நாடகம். என்ன நாடகம்? இருட்டறையில் முரட்டு குத்து. ஊடலாம் எங்கடா இருக்குது? ஊடலாம் எங்க இருக்குது? எங்கூட எடப்பாடி நாளைக்கே இடியுது. என்ன கூமா இன்று வைத்துள்ள நாடகம் என்னடி? இன்னைக்கு வெக்காளியம்மன் பிறப்பு வேங்கமகாசுரன் முனியப்பன் சண்டை. வெட்டாளியம்மன் பிறப்பு வேங்கமகாசுரன் முனியப்பன் சண்டை. இந்த நாடகத்தில் நான் யாரு, எமது பெயர் என்ன? கூறட்டுமா? நீ யாரு, உன் பெயர் என்ன, உன் பேர் என்ன? டேய் பெறல உரியா டேய், நான் யார் என்று கூறுகிறேன், ஒவ்வொன்றாக செவி கொடுத்து கேட்பாய். எப்படி சமைஞ்சது, எப்படி அப்படியா சக்கரவள்ளி கிழங்கு? அண்ணா என்னுடைய பேரை உரைத்தேனே, அறிந்தாயா? காலையிலே வெங்காயம் அறிந்தேன், கேரட் அறிந்தேன், முள்ளங்கி அறிந்தேன். எதுக்கு இப்ப நான் எதையும் அறியவில்லை. எதுக்கு அறிஞ்சேன்? ஆயா நிக்கு ஏதோ ஒன்று பண்ணலான்னு கதியில். அம்மா கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறேன், உனக்கு எயிட்ஸ் நோய் இருக்கு. அது பாட்டிக்கு வரும், வாயாளுக்கு வரும். கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க, மூடி போய் உட்காருவோம். நான் சரி சரி கண்ணம்மா போய் பச்சை விழியழகி உச்சம் இல்லாத ரூபி. சரி அண்ணன் அண்ணன் நடந்து எனக்கு பின்னை தடை கொடுங்க. வாழ பருவமுள்ள சோலை குயிலை போலே என்னுடைய பேரோ ருக்மணி என்று தெரிவிக்கலாம். ஓ உன் பேரோ பத்துமணி. பத்துமணியா? டேய் ருக்மணிடா இந்த கரகம் பிடிச்சவனே. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே உன் பேர் அடபா இது அடிபட்டுச்சு. எதுக்கு? எங்க ஊர்ல உன் பேர் பயங்கர ஃபேமஸ் ஆயா. என்ன சொல்ற? ஆமா. அடடே என்ன ஆச்சு கேளு. என்ன ஆச்சு? அடடா பிள்ளை தொட்டு பேசாதடா. நீங்க ஒண்ணாவே நான் இப்ப எல்லாரும் கூப்டாங்களா? ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருந்தா கேளு. ஏய் பாப்பாடா நம்ம பாப்பாடா. சரி போடா வாடா நீ. எங்க ஊர்ல ஒரு கவுண்டர் என்ன பண்ணாரு, பண்ணையத்துக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாரு. ஆமா சரி. ஆளுக்கான பையன் என்ன பண்ணிவிட்டான், பத்மணி படம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். பத்மணி ஞாபகமாக பைத்தியமாக திரிஞ்சான். அப்படியா? இவர் என்ன பண்ணாரு, 11 மணிக்கு கேட்டோம் போய் தண்ணி கட்டிட்டு வாடா கரும்பு காட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்பிச்சு விட்டாரு வேலைக்கார பையனை. சரி அவன் போய் அங்க என்ன பண்ணிவிட்டான், என்ன பண்ணி பத்மணி படத்தை பார்த்து அந்த நினைப்பல இவன் கையை நல்லா குலுக்கிக்கிட்ட 10 மணி இருக்கிறான். இவர் அங்கிருந்து போய் எங்க கடைக்கு போய் சுத்திக்கிட்டு வந்தவர் வயால எட்டு உதச்சு வயால வாக்க மணி மூடாவது எங்கடா 10 மணி அப்படின்னு சாட்டையில எடுத்து துரத்தி விட்டாராம். அதுக்கு இப்ப நான் பேர் சொன்னதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கிறது? அந்த 10 மணி நீ தானே. டேய் என்னுடைய பேரு ருக்மணிடா. அப்ப 10 மணி இல்லையா ருக்மணிடா. நீ அடிக்கடி சேட்டை பண்ற. அவன் 10 மணி 10 மணின்னு பிடிச்சான், நீ கடைசியில ருக்குமணி ருக்குமணி பிடிச்சிக்காத. சரிமா அப்படி உண்டே ருக்மணி ஆகறடா இருந்திட்டாலும் நான் எப்படி பிறந்தவன் நீ எப்படி பிறந்தே என்னோட பிறப்பின் ரகசியம் என்ன என்ன அந்த ரகசியம் அடியே சொல்லட்டுமா கொட்டுவாள் கால் இல்லாம ஓட் ஓட் பட்டியே كيف تبارك ينقلك بيديك هذه؟ آما يا، ونقول كيف تبارك منا بديك هذه؟ نالله بارك. كيف تبيتري؟ نعم هذه كتير نعم هذا كلام. نيجي لعند هذا يكون نعم نعم نعم. كنا ما. ووي ووي. ديفادي ديفرقل. தேவர்கள் ஒருபுறமாகவும் சரி அசுரர்கள் மறுபுறமாகவும் சரி பார்க்கடலை திரட்டி அமிர்தம் கடைந்தார்கள் அந்த அமிர்தத்தின் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் பிறந்திருந்தாலும் சரி மணி நானும் பிறந்தேன் நீ அவள்தான் ஆமா நீ ஆயா தாயா ஏம்புட்டலகா கண்ணம்மா பிறந்து வளர்ந்து வாலிப மங்கை யானை உடன் அடியே ஓய் அடியே ஓய் எனக்கோ ஆயிருச்சுடி என்ன உனக்கு ஆவரேஜ் ஆயி போச்சாயா என்ன குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனால அதல்லடி கண்ணம்மா போத ஆபரேஷன் நானோ தூரம் போயிட்டேன் என்ன ஓட்டுக்கு இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிருப்பியா தூரம் அதில்லடி இருடி வரேன் கண்ணம்மா ஓ நானே அடியே தூரம் போயிட்டேன்டி அத்தா என்ன ஒரு 10 கிலோமீட்டர் போனியா போயிருப்பியா அதில்லடி யார் இது கண்ணம்மா நான் முன்னாடி வளக்க போட்டாங்க வளக்கை போடுனா தூங்கறாங்க இருடிடி ஏ தூங்கறாங்க அது தூங்கறது புடிச்சு ஊம்பானா சனினே என்ன புடிச்சிட்ட அத்தை கட்டப்பா ஓய் கே கையில வேப்பம் பத்திரி எல்லாம் கொடுத்தாங்களே அப்ப நான் உனக்கு பேய் பிடிச்சிருக்குமே அதில்லடி யார் எதிரி என்ன என்ன ஐயோ மூளையில உட்கார வச்சாங்க எதுக்கு கொஞ்ச நவர்ல நானே ஏய் எதுக்கு மூளையில உட்கார வச்சாங்க பேய் புடிச்சிச்சு ஏய் நாசமா போனவனே நீ தான மூளையில உட்கார வச்சானே கண்ணம்மா ஓய் இங்க வாடி நான் வந்தா நீ கே காதல ஓ காதல உடறீங்க வா காதல நீ உடாத நான் உடறவே என்ன காதல சொல்றேன்டா என்ன சோச்சு அண்ணா கொளலே அண்ணா கொளலே பிள்ளைக்கு அடி குழாய் வெத்தல பாக்கு குழாய் வெப்பற பாக்கு மெல்லும் ஆ குழாய் மெல்லும் ஐயா சரி அப்படி கூட வெத்தல பாக்கு 16 வயது பருவமங்கி யாட விடு எனக்கோ திருமணம் நடந்தது கல்யாணம் தான் ஆச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணா என் கணவர் கட்டிய தாலி என் கழுத்து மட்டும் தொங்குது கழுத்து மட்டும் தொங்குது என் மன்னவர் கட்டிய தாலி மாறு மட்டும் தொங்குது என் புண்ணியர் கட்டிய தாலி உண்ட மட்டும் பூமி மட்டும் பூமி மட்டும் தொங்குது என் மாலையிட்ட என் மணவாளன் யார் என்று தெரியுமா யார் எனக்கு மாலை நல்ல என்னை மாலையிட்ட என் மனவாள் யார் என்று தெரியுமா அம்மா நாயால வந்திருக்காரா அம்மா நாயாலுக்கு என்ன வேணுமா இருக்கும் ஒருவேளை ஒரு ஏக்கரா கார் கவுந்து இருக்குமா கண்ணம்மா சென்னை மாலையிட்ட என் மணவாளன் வைகுண்டத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் ஓ ஸ்ரீமந்த கண்ணன் தான் சரி ஸ்ரீமந்த கண்ணனை திருமணம் செய்தேன் நான் மட்டும் திருமணம் செய்தேனா அவர்க்கெல்லாம் ஊரே பொண்டாட்டி என் அக்காவாகப்பட்ட பாமா திருமணம் செய்தாள் இரண்டாவதாக ருக்மணி நான் திருமணம் செய்தேன் அப்புறம் இருந்தாலும் நோக்கம் என்ன வழக்கமாறு இது வந்து நோக்கம் என்ன வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரங்க கூப்பிட்டாரு போலாமா ஒன்னு உங்க அக்காலியும் நீ விளக்கு பிடிக்கிறியா என்ன போறத ஆகட்டும் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.